எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சசிகுமார். பைனான்ஸ் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ்லேருந்து அவங்களோட ஃபண்டெல்லாம் வந்துட்டு விட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸை சுற்றி சுற்றி அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன, இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது இதிலிருந்து, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து ஒரு பெல் பட்டன் வரும், இதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸோட ஓன் காயின் இருக்குது தெரியுமா, நேற்றுலேருந்தே பார்த்துருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து $266 வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபட்னால் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஃபட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே இந்த ஒரு ஃபட் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு நியூஸ் தான் அது வந்து பயங்கரமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பைனான்ஸ் வந்து FTX மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி லாண்ட்ரிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தவறான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பைனான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பைனான்ஸை பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக, அதாவது FTX-லலாம் என்னென்ன விஷயம் நடந்துச்சோ அதுவும் போக அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2021 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யனில் இருக்கக்கூடிய சில ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் வேறு இமெயில் ஐடி இருந்தால் போதும் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த நிறைய விஷயங்கள் இல்லீகலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னது வந்து இதுதான், இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ராடான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் பைனான்ஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து முன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் 47,000 குவஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதாவது எப்போலேருந்து அப்படின்னா நவம்பர் 2021 இப்போ வரைக்கும் 47,000 குவஸ்டின்ஸ் ரிக்வஸ்ட் என்னென்னலாம் கேட்பாங்க தெரியுமா, நிறைய விஷயம் கேட்பாங்க. உங்கள் எக்ஸ்சேஞ்ச் சேஃபாக, உங்கள் எக்ஸ்சேஞ்ச் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு 47,000 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணாமல் விட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி. இது போக சிஇசட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்னென்னா அவங்க டீம் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா டீமுக்குள்ளே இதை வந்து என்கிரிப்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்புறம் டிலீட் பண்ண சொல்லுவாங்க, கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே டிலீட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வகையிலும் கஸ்டமர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வெளில போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் சிஇசட் பயங்கரமான ஒரு குறிக்கோளோட இருப்பார். பட் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் படி பார்த்திங்கன்னா எல்லாமே அகேன்ஸ்டாக அதாவது ஒரு ஃபட்டு மாதிரி கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இப்போ நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சு. FTX-லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கி, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து அவரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு லெட்டர் பேட் இருக்கும், நான் ஷேர் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட டெலகிராமில் போயிட்டு. என்னென்னா இந்த மாதிரி வந்து அவரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார், தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் லாஸ் பண்ணிட்டாங்க இதனால அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே மாதிரி பைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது முழுக்க முழுக்க வந்து ஃபட்டு தாங்க இஸ் ஓகேங்களா. பைனான்ஸ் தரப்புலேருந்து தெளிவாக ஒன்று சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை, அந்த மாதிரி எந்த ஒரு இல்லீகலான விஷயத்துலையும் நாங்கள் வந்து பண்ணது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சுங்க, எல்லாருக்குமே தெரியும் நம்பர் 1 இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச். ஒரு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல அகாடமிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி அகாடமிஸ்லாம் வந்து அவங்களுக்குனே இருக்குது. அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 300+ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதாவது இவங்க டீம்லேயே வந்து இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ பைனான்ஸ் டீமில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுவாங்க பைனான்ஸ் கூட, அதில் யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் அது பிரச்சனை ஆகும் இல்லையா. ஏன்னா டேட்டா இவங்க வெளில லீக் பண்ணாலும் ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ அதையும் தடுக்கிறதுக்கு ஒரு 300+ அலகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது கிரிப்டோலேயே வந்துட்டு நாங்கள் தான் வந்து ரொம்ப செக்யூரான பிளாட்ஃபார்ம், அந்தளவுக்கு எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் 500% வந்து எங்களோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமை கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட செக்யூரிட்டியை வந்து கண்காணிக்கிறதுக்காக. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் சேஃபாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸோ எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. பட் இந்த மாதிரியான ஃபட் அப்படின்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் பைனான்ஸ் தரப்புலேருந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் கைஸ் இவங்க மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு ஃபட் வந்து பெரிய அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்குது. இது போக பெய்டு ஃபட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அண்டு கைஸ் நான் உங்ககிட்ட முக்கியமாக இருக்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், நிறைய பேர் வந்து ஃபண்டை ஃபுல்லாகவே வந்து விட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க பைனான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே விட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபண்டை. ஸோ இப்போ பைனான்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே பாருங்கள் பைனான்ஸ் ஃபட்டு எங்கே பார்த்தாலும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லா பக்கமும். சரி இப்போ வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் இருந்தாலும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கேன்,
மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஹார்டர் வேலெட்டை பற்றி நிறையவே வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ ஹார்டர் வேலெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட கிரிப்டோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து நம்ப முடியாது, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்போ எந்த மாதிரி காலம் வரும் நமக்கே வந்து தெரியாது. பைனான்ஸ் சேஃப் தான், ரொம்ப செக்யூரான எக்ஸ்சேஞ்சு தான், அதில் எந்த விதமான பிரச்சனைகள் வர்றது அப்படின்றது கம்மி தான். இருந்தாலும் இப்போ இந்த ஃபட் நியூஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பியும் கூட வந்து பைனான்ஸில் வச்சுக்கலாம். இந்த ஃபட் வடிக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா சடனாக ஏதாவது விட்ரவல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி சில பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பைனான்ஸ். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால இது வந்து நிறுத்தப்படலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்கள் ஃபண்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட் சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் சேஃபே கிடையாது. மெட்டாமாஸ்க் சேஃபாக கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த ஒரு வேலெட்டுமே வந்து சேஃப் கிடையாது. இந்த மாதிரி ஹார்டர் வேலெட்டை தான் வந்து நமக்கு சேஃபே இருக்கிறதுல. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லெட்ஜரை பற்றி பேசியிருப்பேன். ஸோ லெட்ஜர் அப்படின்றது ஒரு ஹார்டர் வேலெட் தான், இதிலேயே வந்து நம்மளோட கிரிப்டோஸ் எல்லாத்தையும் வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது போக சேஃபால் அப்படின்ற ஒரு வேலெட் போட்டிருப்பேன். இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கும். இதுலேயுமே பைனான்ஸ் டெக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து பைனான்ஸ் டெக்ஸ்லாம் வந்து இருக்குது கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேன்கேக் ஸ்வாப்பு, இது மாதிரி எல்லா விதமான ஸ்வாப்புமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்போதைக்கு வேறு எங்கேயும் வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஹார்டர் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது நல்லது. ஸோ இந்த ஹார்டர் வேலெட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து இது இந்தியாவிலே கிடைக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு ரெண்டு மூணு நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலெட்லாம் வந்து உடனே வந்து கிடச்சிரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதாங்க விஷயம். ஸோ இப்போ பைனான்ஸில் வந்து இந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் நேட்டிவ் காயினான பிஎன்பியும் வந்து பயங்கரமாக சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ பெரிய அளவுக்கு நடந்து பைனான்ஸில் நிஜமாலே இது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு அதுமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தவிர கன்ஃபார்ம் ஆகலை. பட் அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, பைனான்ஸ் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இது ஏதாவது பெரிய இஷ்யூவாக மாறுச்சு அப்படின்னா பிட்காயின் இன்னும் பயங்கரமாக வந்து அடி வாங்கும். இது போக எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது, அதில் நெகட்டிவாக வந்தாலும் பிட்காயின் வந்து பயங்கரமாக கீழே விழும், பாசிட்டிவாக வந்தால் பம்ப் ஆகும். அப்படி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா பிட்காயின் நம்ம வந்து 20,000 மேலே கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20,000 படிக்குமாவது போகிறது வாய்ப்புகள் இருக்குது, இயர் க்ளோஸ் வேறு இருக்குது இந்த மந்த்து. ஸோ நம்ம சேனலே பார்த்திங்கன்னா பிட்காயின் பற்றி அனலைஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க கைஸ், ஓகேங்களா. இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பைனான்ஸ் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.